தளபதியோட அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வெல்கம் பண்ணிடுறேன். ஆஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபோர் யூ யூஎஸ் என்ன அப்படி அப்டேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகில் மேலே ஒரு பெரிய கேஸ் வந்து உங்கள் எல்லாருமே தெரியும். செல்வா அப்படின்றவர் வந்து கேஸ் போட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே வித்ரா பண்ணி இன்னொரு கேஸ் போட ட்ரை பண்ணார். பட் சிட்டி சிவில் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நண்பா அந்த மாதிரிலாம் கேஸ் போட முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் ஒரு பக்கம் டிப்ரெஷனில் இருந்தாலும் இப்போதைக்கு பிகில் டீம் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்காங்க. ஓகே, ஏன்னா இந்த ஒரு ப்ரெஷர் தான் எல்லாரு மேலேயும் இருந்தது. ஒரு கேஸ் போட போகிறாங்க, கரெக்டாக ரிலீஸ் டைமில் நமக்கும் ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். என்னடா இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கு, படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு நம்மளையும் ஒரு பயத்தில் வச்சிருப்பாங்க. அந்த ஒரு பயம் இல்லாமல் இப்போ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பிகில் வந்து எதுவுமே வந்து கூட எந்த படமுமே ரிலீஸ் ஆகாமல் ஒரு சிங்கிள் ரிலீஸாக வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ கூட களம் இறங்க ரெண்டு பேர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சங்க தமிழன் விஜய் சேதுபதி அண்ணாவோட படம். எல்லாருக்குமே தெரியும் விஜய் சந்திர சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு, ஸ்கெட்ச் படத்தோட டைரக்டர். அவருடைய அந்த டைரக்ஷனில் இந்த ஒரு படம் வருது. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் போலீஸாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ், ஒன்று ராஷிகனா, இன்னொன்று நிவேதா பேத்ராஜ். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் மறுபடியும், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹீரோ சப்ஜெக்ட்லாம் பண்ணிட்டாரு விஜய் சேதுபதினா, மறுபடியும் இதில் ஒரு ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ணுறனால இதை டபுள் ஆக்ஷனா இல்லை ஒரே ஒரு ஆள் தானா, அவங்களுக்கு ஒரு ரெண்டு லவ் இருக்கா மாதிரி போர்ஷன்ஸ்லாம் காட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. பட் அது எந்த மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன இருந்தாலும் பிகிலோட நம்மளுடைய விஜய் சேதுபதியோட இந்த ஒரு படம், அதாவது பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ் வந்து மோத போகுதுன்றது அஃபீஷியலாக டீம் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு பக்கம் மூணாவதாக யார் வந்து ஜாயின் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கார்த்தியோட கைதி லோகேஷ் கனகராஜ் சார் தான் இந்த படத்தோட டேரக்டர். எல்லாருமே தெரியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படம் தனியாக வந்தாலே கண்டிப்பாக தளபதி அண்ணாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. என்ன காரணம், அடுத்த படம் தளபதிக்கு பண்ண போகிறாரு. அதனால் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு லெவல் மேலே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மூணாவது படத்துலேயே வந்து தளபதி படம் அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு மேட்ரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் இன்னொரு வெடிகுண்டு வைக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தளபதி 64 எக்ஸ்பி பிலிம் கிரியேட்டர்ஸ் அப்படின்றவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜோவியர் பிரிட்டோ அப்படின்றவர் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. அவர் வந்து தளபதியோட சொந்தக்காரர். இது மட்டும் இல்லாம ஜெகதீஷ்ன்றவர் வந்து லைன் ப்ரொடியூசரா பண்றாரு, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதோடைய க்ரூ மெம்பர்ஸ் நம்ம சொல்ல மறந்துட்டோம். அதனால இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சத்யன் சூரியன் அவர்கள் தான் இந்த படத்தோட சினிமோகிராஃபி பண்றாங்க. இது முன்னாடி மாயா மற்றும் தீரன் அதிகாரன் இந்த மாதிரியான பயங்கரமான ஒரு படம், முக்கியமாக எனக்கு மாயான் தீரன் அதிகாரம் ரொம்பவே பிடிக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, மாயா அப்படியே ஹாரர் ஃபிலிம், அதுக்கான ஒரு சூப்பரான எஃபெக்டையும் கொடுத்துருப்பாரு. தீரன் அதிகாரன் உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி ஃபுல்லாக எல்லோ டோனில் பயங்கரமாக இருக்கும். ஒரு காப் ஃபிலிமை எவ்வளோ விறுவிறுப்பாக எடுத்துட்டு போக முடியும், அவ்வளோ விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதனால் அந்த ஒரு சினிமோகிராஃபர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது எனக்கு மேலும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதேமாதிரி எடிட்டர் வந்து ஃபிலோமெல் ராஜ், இதுக்கு முன்னாடி மாநகரம் போன்ற படங்கள்லாம் வந்து எடிட் பண்ணியிருக்காரு, அவர் இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதுவும் ஒரு மேலும் ஒரு பெரிய ஹாப்பி. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அவர் கம்ஃபர்ட்டா இதுக்கு முன்னாடி யார் யாருக்கு எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சு தளபதிக்கு ஒரு பெஸ்டான ஒரு படமா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் கத்திக்கு அப்புறமா இணையிறாங்க. உங்க எல்லாருமே தெரியும் கத்தியோட பிஜிஎம் தான் அனிருத் அவர்கள் போட்ட பிஜிஎம்லேயே ஒரு பெஸ்ட்டான பிஜிஎம்மாக இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு மியூசிக், அந்த ஒரு டோனு, அதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு வாட்டி அந்த டீசரில் தளபதி அந்த ஒரு பைப் லைன் உள்ளே அப்படி உட்காந்துருக்கும் போது அந்த ஒரு விஷயம் வேறு லெவலில் இருந்தது. பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பிரமிப்பாக பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயம் இந்த படத்துலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிஜிஎம். ஏன்னா இந்த ஒரு போஸ்டர்லேயே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பயங்கர டார்க்காக இருக்குது. அந்த ஒரு இடத்த பார்க்கும்போது ஜெயில் மாதிரி இருக்குது. தூரத்தில் ஒரு ஆள் அப்படி நிற்கிறாரு, மேலே ஒரு கிளாக் இருக்குது, ஏதோ ஜெயில் மாதிரி தான் இருக்குது. ஜெயிலேருந்து அவர் ரிலீஸ் ஆகிறாரா இல்லை ஜெயிலேருந்து அவர் தப்பிக்கிறாரா அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இந்த படம் ஒரு டார்க்கான ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் இருக்க போகுது அப்படின்றத இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போதே தெரியுது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ரிலீஸும் எப்போன்னு சொல்லிட்டாங்க, ஏப்ரல் அடுத்த வருஷம் 2020 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்த பக்கம் வச்சவொடனே அடுத்ததாக இங்கே ஒரு விஷயம் நடந்தால் அங்கே ஒரு விஷயம் நடக்கணும்ல, யார் சைட்லேருந்து, தலை சைட்லேருந்து அங்கேருந்தும் ஒரு விஷயம் நடக்குது. தலை 60, நாங்களும் ஏப்ரல் 2020 வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வீரம் ஜில்லாக்கு அப்புறமா மறுபடியும் வந்து தலை தளபதி கிளாஷ் ஆக போகிற படமாக இது இருக்கும். முக்கியமாக சம்மருக்கு ட்ரீட்டாக குழந்தைங்களோட பயங்கர ஜாலியாக ரெண்டு படத்தையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கு இருக்குது. அதேமாரி இந்த படம், அதாவது பார்த்தீங்கன்னா தளபதி 64 வந்து ஸ்டன்ட் செல்வா மாஸ்டர் தான் வந்து ஸ்டன்ஸ்லாம் பண்ணுறாரு. எனக்கு அவர் பண்ணதுலேயே தளபதிக்கு பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஓப்பனிங் எதுனா, முக்கியமாக ஜில்லாவில் அந்த கிளாஸ்லாம் அப்படியே உடஞ்சி போயிட்டு தளபதி அப்படின்னு, அந்த ஒரு விஷயம்லாம் வேறு லெவலில் அப்படியே
பயங்கர ஸ்வாகா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த படத்திலையும் எதிர்பார்க்கலாம். முக்கியமாக இந்த படம் ஃபுல்லாக மாசாக பயங்கர கமர்ஷியலாக இருக்குன்றதுல எந்த விதமாக டவுட்டும் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இதை இப்போ கேட்கும் போதே பயங்கர ஹாப்பியாக இருந்தது. முக்கியமாக என்ன விஷயம்னா, இந்த ஒரு தீபாவளியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி எது இப்போ வந்து பேக்கப் ஆகுது, மறுபடியும் எது இதெல்லாம் ரேஸில் கலந்து போகுதுன்றது தெரியல. ஆனால் கன்ஃபார்மாக கண்டிப்பாக சங்க தமிழன் அண்டு பிகில் இருக்கும்ன்றது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த 2 திரைப்படங்களை கண்டிப்பாக பிகிலுக்கு தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுப்பீங்க. அதை தாண்டி சங்க தமிழ் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புலாம் இருக்குது, அந்த படத்தில் என்னென்ன மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் செக்ஷன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தளபதி 64 மியூசிக் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்கா நீங்கள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சோனி மியூசிக் சவுத் தான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சர்க்கார் பிகில் அதை தொடர்ந்து தளபதி 64 உடைய சேட்டலைட் ரைட்ஸும் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து 3 தளபதி படங்கள் வர வர வந்து தளபதியோட கிரேஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குன்றத இதுலேருந்தே தெரியும். ஏன்னா வந்து சன் டிவி ஒரு படத்தோட அந்த சேட்டலைட் ரைட்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது ஒரு சின்ன ரேட்டுக்கு போயிருக்காது, ஒரு பெரிய ரேட்டு தான் போயிருக்கும். அதை பற்றின விவரங்கள் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இதோட சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் சங்க தமிழோட சேட்டலைட் ரைட்ஸும் சன் டிவி தான் வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தளபதியை பற்றி எல்லா விஷயங்களும் தெரியுமா? அப்போ உங்களுக்கான சூப்பரான ஒரு விஷயமா தான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிங்கன்னா தளபதியை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோடைய நெட் டிவி ஃபார் யூ கூட சேர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசியூம்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணி நம்ம கூட இன்டர்ன்ஷிப் கூட ஒர்க் பண்ணுங்கள். எதனால் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் மீடியாவில் ஏதாவது ஒர்க் பண்ணணும், ஏதாவது மீடியா சம்மந்தப்பட்ட வேலைகள் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்டில் இருப்போம், எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றிக்க ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நெட் டிவி ஃபார் யூ இதை பண்ணியிருக்காங்க. அதனால் கைண்ட்லி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது இருக்கீங்க டாடா பேசுகிறீங்க, நான் பிரவீன் கேஎஸ். பாய். இந்த வீடியோ வழங்குவோர் S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் ஆப். டிஸ்கிரிப்ஷன் காம்பாக்ஸ் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிங்க.